அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 154. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவியர் இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள் என்றாலே அவர்களுடைய உச்சரிப்பும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் பெரிதும் உயிர்ப்பை ஏற்படையதாக இருக்கும். இரண்டு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றும் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே உரையாடுவதும் இங்கிருக்கும் மாணவர்கள் அங்கிருக்கும் மாணவர்களோடும் பேராசிரியர்களோடும் உரையாடுவது என்பது ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றையும் ஒரு நல்ல புரிதலையும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு மொழிபாட்டையும் வளர்க்கும் என்பதிலே அந்த அடிப்படையில் எங்கள் ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் என்பது எங்களுடைய நிறுவனம் போலவே நாங்கள் உணர்கின்றோம். எனவே அந்த நிறுவனத்திலிருந்து இன்று இரு மாணவியர் செல்வி ரோஷி விகாஸ் தியாகராஜன், செல்வி யோகிதா சரவணன் என்ற இரண்டு கல்வியியல் துறையை சார்ந்த மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழ் மொழி இலக்கியம் சார்ந்த துறைகளிலே இருவருக்கும் அதிக ஈடுபாடு இருப்பதாக அவருடைய பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ரோஷினி துர்கா அவர்கள் சொற்போர் பேச்சு போட்டியிலே வள்ளுவன் துறை இப்படி தொழில் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் வரும் யாரை எல்ல முடியாது என்று கேட்டால் பேச்சிலே வந்தவர்களை யாரால் சொல்ல முடியாது என்பது வள்ளுவன் மாணவி ரோஷினி துர்கா அவர்கள், யோகிதா அதாவது நான் பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான அறிமான போட்டியிலே முதன்மை வகித்திருக்கிறது. நல்ல குரல் வளம் வாய்ந்த மாணவி, எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சியில எடுப்பது நடைபெறுவதற்கு மயமா நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பாளர். அந்த அடிப்படையிலே அந்த நல்ல அறிய குரல் வளம் வாய்ந்ததுதான் கீதா அவர்கள். ஆசிரியர்களாக மாணவர்களாக வருங்கால பணி என்பது அளப்பரியதாக இருக்கும். எப்பொழுதுமே நல்ல ஆசிரியர்களாக நல்ல சமூக பொறுப்புடைய மனிதர்களாக ஆவார்கள். அதற்கேற்ப இந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு நூல்களின் நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். இந்த நூலினுடைய படைப்பாளர் எழுத்தாளர் மலேசியாவினுடைய புகழ்மிகு எழுத்துக்கு சொந்தக்காரராய் திகழக்கூடிய திரு நா பச்சைபாலன் அவர்களும் வருகின்றிருக்கிறார். ஒரு படைப்பாளினுடைய பின்புலத்தை எழுத்தை அனுபவத்தை கேட்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வாழும் அவருடைய படைப்பை குறித்து கலந்துரையாடல் செய்வது இன்று படைப்பாளர் தலை சிறந்த படைப்பாளர் நா பச்சை கல்லூரி தமிழ் துறை சார்பாக பெரும் போட்டு வருக வருது என இந்த இரண்டு மாணவிகளையும் நாங்கள் மகிழ்வோடு அழைக்கின்றோம். நூல் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக நூல் கருத்துரை. நூல் கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவியர் இருவர் வருகை புரிந்துள்ளனர். முதலாம் அவர் ரோஷினி துர்கா தியாகராஜன் அவர்கள், மற்றொருவர் யோககீதா சரவணன் அவர்கள். இவ்விருவரும் ஒரு நூல் இரு தோழியர் என்பதன் அடிப்படையில் நான் பச்சைப்பாளன் எழுதிய நூல்களின் நகரம் என்ற நூல்களை வழங்கவுள்ளார்கள். அவர்கள் இருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி அம்மா. எங்களை மிக அழகாக அறிமுகப்படுத்திய முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. முன்னைக்கும் உன்னையாய் முகிழ்ந்த நறுமொழி முத்தமிழ் வரிசையில் முத்தான மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 154வது நூல் வாசிப்பு மூற்றத்தில் கலந்து கொண்டிருக்கோம். தமிழ்துறை பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் சாந்தி அவர்களுக்கும், திரு சிவஞானம் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களுக்கும், நூல்களின் நகரம் என்னும் நூலின் எழுத்தாளர் திரு நா பச்சைபாலன் அவர்களுக்கும், மற்ற விரிவுரையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும்
எங்களின் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாசிப்பு முற்றத்தில் நாங்கள் பகிர உள்ள நூலானது மலேசிய எழுத்தாளர் நான் பச்சைபாளர் அவர்கள் எழுதிய நூல்களின் நகரம் எனும் குறுங்கதை தொகுப்பாகும். இந்நூல் குறித்த அறிமுகத்தையும் கருத்துகளையும் எனது தோழி யோகிதா சரவணன் அவர்கள் வழங்குவதற்கு முன் நூலாசிரியர் பற்றிய விவரங்களை நான் முதலில் கூற விளைகிறேன். நா பச்சைபாளன் எனும் புனை பெயரில் எழுதி வரும் ஆசிரியர் திரு நா பாலகிருஷ்ணன் அவர்கள் 1980 முதல் மலேசிய மண்ணில் சிறுகதை, கட்டுரை, கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கு என பல துறைகளில் எழுதி வரும் பன்முக படைப்பாளராக திகழ்கிறார். மௌனம் கலைகிறேன், முரண் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும், இன் கனவுகளும் கொஞ்சம் கவிதைகளும், திசைகள் தொலைத்த வெடி, இன்னும் மிச்சம் இருக்கிறது போன்ற புதுக்கவிதை நூல்களையும், இலக்கிய பயணத்தில் ஹைக்கு பாடகன் என்ற பயண கட்டுரையையும், மணக்கண், நூல்களின் நகரம் ஆகிய குறுங்கதை தொகுப்புகளையும், மாணவர்களுக்கான 7 தமிழ் மொழி இலக்கிய வழிகாட்டி நூல்கள் ஆகியவற்றையும் இவர் எழுதியுள்ளார். ஹைக்கு கவிதை வடிவத்தை மலேசியாவில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் ஆசிரியர் திரு நா பச்சைவாளன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹைக்கு துறையில் முதுகலை பட்டமும் இவர் பெற்றுள்ளார். இவரின் ஹைக்கு கவிதை சிங்கப்பூர் A-level பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. திசைகள் தொலைத்த வெளி இந்நூலுக்கு 2013 ஆண்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகால் சோழன் விருதும் கிடைத்தது. அடுத்து 2017 ஆண்டில் மலேசிய கல்வி அமைச்சின் தேசிய தமிழாசிரியர் திலகம் விருதையும் இவர் பெற்றுள்ளார் என்பது பெருமைக்குரியதாகும். தொடர்ந்து இந்நூலை பற்றிய அறிமுகத்தையும் கருத்துகளையும் எனது தோழி யோகிதா சரவணன் அவர்கள் வழங்குவார். வணக்கம் தோழி. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ் தாயின் திருப்பாதங்களை போற்றி வணங்குகிறேன். வணக்கம். 50 குறுங்கதைகளை உள்ளடக்கி 192 பக்கங்களில் 2022 ஆண்டு வெளியீடு கண்டிருக்கும் நூல்களின் நகரம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ள சில குறுங்கதைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அவ்வகையில் இந்நூலில் உள்ள 50 குறுங்கதைகளும் பல்வேறு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளன. மேலும் இந்நூலில் உள்ள கதைகளின் தலைப்புகள் ஓரிரு சொற்களை கொண்டு மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு புன்னகை, தொற்று, பதில், பசி, பாட்டியின் வடை, கடைசி மனிதன், முடிவு, தவிப்பு, அதே நாளில், வாய்ப்பில்லை ராஜா போன்றவை ஆகும். பெரும்பாலான கதைகள் தற்போதைய காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் வண்ணமே அமைந்துள்ளன. வாழ்க்கை, கல்வி, அரசியல், காதல், மூட நம்பிக்கை, மர்மம் போன்ற கருப்பொருளை கொண்ட உணர்வு பூர்வமான குறுங்கதைகள் அதில் அடங்கும். முக்கியமாக மனிதர்களிடையே குறைந்து வரும் நூல் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல குறுங்கதைகளும் படைக்கப்பட்டுள்ளன. அதோடு இலக்கிய கூறுகளையும் மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் நிகழ்ந்த வரலாற்று சான்றுகளையும் இக்குறுங்கதைகளில் எங்களால் அடையாளம் காண முடிந்தது. சுருங்க கூறின் மனிதர்களின் வாழ்க்கை சூழலை படம் பிடித்து காட்டுவதோடு அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களை கொண்ட நூலாக கருதப்படுகிறது. அந்த வரிசையில் என்னை கவர்ந்த சில குறுங்கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, வாசிக்கும் பழக்கத்தை மனிதர்களிடையே விதைக்கும் வகையில் எழுத்தாளர் நூல்களின் நகரம், சொத்து ஆகிய கதைகளை எழுதியுள்ளார். அவ்வகையில் நூல்களின் நகரம் எனும் குறுங்கதையில் நூல் வாசிக்கும் பழக்கத்தினை தனது உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் ஒரு நகரத்தை பற்றியும் அந்நகர மக்களின் வாழ்க்கை நிலையையும் எழுத்தாளர் எடுத்துரைத்துள்ளார். உதாரணத்திற்கு ஒரு நகரில் வசிக்கும் மக்கள் எப்பொழுதும் தங்கள் அன்றாட பணிகளுக்கிடையே நூல் வாசிக்கும் பழக்கத்தினை கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் நூல்கள் வாங்குவதற்கு என முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதியும் ஒதுக்கினர். மேலும் தவறுதலான கருத்துக்கள் பேசி மக்களிடையே சிக்கல்கள் ஏற்படுத்த விரும்பாத நாட்டு தலைவர்களும் அந்நகருக்கு வரும் பொழுது எப்பொழுதும் கையில் நூலோடு வருவார்கள். இருப்பினும் இறுதியில் நவீனத்துவத்தை வரவேற்று மாற்று வழியில் வாசிப்போம் என புது அணுகுமுறையை கையாள முற்பட்டு நூல்களின் நகரம் எனும் அடைமொழியை அந்நகரம் இழந்தது. இதன் வழி 21 தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூல் வாசிக்கும் பழக்கத்தை பலப்படுத்துவதாக கருதி சிதைத்து கொண்டு வரும் மனிதர்களின் போக்கினை எழுத்தாளர் சாடுகிறார். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். எனவே எக்கால கட்டத்திலும் நூல் வாசிக்கும் பழக்கத்தினை தொடருமாறு எழுத்தாளர் வலியுறுத்துகிறார்.
அடுத்ததாக சொத்து என்ற கதையில் நூல் வாசிக்கும் பழக்கத்தினை தனது உயிர் மூச்சாக கொண்டிருந்த ஒரு முதியவர் இறந்த பிறகு அவர் வீடு முழுதும் வைத்திருந்த நூல்களை தன் மருமகள் வெளியேற்ற முயலும் ஒரு யதார்த்தமான உண்மை நிலையை எழுத்தாளர் படம் பிடித்து காட்டியுள்ளார். ஆனால் கதையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை. அந்த முதியவரே அவர் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன் ஒரு பல்கலைக்கழகத்தின் நூல் நிலையத்திற்கு அவருடைய நூல்களை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். இதன் வழி அந்த முதியவரின் நூல்கள் முறையான வழியில் பராமரிக்கப்பட்டு மாணவர்கள் பயனடையும் வகையில் அமைந்தன. மேலும் இந்நூலில் சில கதைகளை படிக்கும் பொழுது நான் சற்று பயந்தும் போனேன் என்று சொன்னால் மிகையாகாது. அவ்வகையில் எலும்பாளையம் எனும் குறுங்கதை உண்மையாகவே எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. பொதுவாகவே எனக்கு மர்ம கதைகள் பிடிக்கும் என்பதால் இந்த கதை என்னை மிகவும் கவர்ந்தது. தொடக்கத்தில் எலும்பாளையம் என்ற குறுங்கதை ஒரு கற்பனை கதையாக இருக்கும் என்று நினைத்து நான் படிக்க தொடங்கினேன். இந்த கதை ஐரோப்பா சுற்றுப்பயணத்தில் ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் பயணத்தை முடித்துவிட்டு செக் குடியரசுக்கு கோமகனும் அவன் நண்பர்களும் பயணத்தை திட்டமிடும் போது குட்டினஹாரோ பகுதியில் இருக்கும் போன் சர்ச்சுக்கு, அதாவது எலும்பு தேவாலயத்திற்கு சென்றனர். அந்த இடம் 50,000 எலும்பு கூண்டுகள் புதைக்கப்பட்ட இடம் என்றும், 14 நூற்றாண்டில் பிளேக் நோயினால் 30,000 பேர் இறந்து போய் அவர்களும் அங்குதான் புதைக்கப்பட்டதாகவும் எழுத்தாளர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு சிலுவை போரால் 10,000 பேர் புதைக்கப்பட்டதாகவும் பல வரலாற்று தகவல்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த பயங்கரமான நிகழ்வுகளை படித்த மறுகணமே நான் இணையத்தில் எலும்பாலயத்தினை பற்றி தேடி பார்த்தேன். உண்மையிலேயே அப்படி ஒரு இடம் இருப்பது எனக்கு ஒரு திகில் நிறைந்த தருணமாக இருந்தது. அதன் பிறகு இக்கதையை தொடர்ந்து படிக்கும் பொழுது நான் அந்த இடத்தை கற்பனை செய்து கொண்டே படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எழுத்தாளர் அங்கு நிகழும் ஒரு அமானுஷ்யமான விடயத்தை யதார்த்தமாகவும் திகிலூட்டும் வகையிலும் கூறி கதையை முடித்தார். உண்மையிலேயே அந்த முடிவை இப்பொழுது நினைத்தாலும் என்னுள் ஒரு பயம் வருகிறது. தொடர்ந்து மனிதர்களின் உணர்வு பூர்வமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டும் சில குறுங்கதைகள் படைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இருக்கம் என்ற கதையில் மாயவன் எனும் ஒரு மின்சுடலை பொறுப்பாளர் ஒரு கவிஞரின் இறுதி சடங்கினை இறுக்கமான மனநிலையோடு செய்து முடிப்பார். ஆனால் அப்படிப்பட்ட இறுக்கமான மனநிலையுடன் பிணங்களை அடக்கம் செய்யும் அவரே தன் பூனைக்குட்டி காரில் சிக்கி இறந்ததை அறிந்த பிறகு கண்ணீர் விட்டு அழும் காட்சியையும் காண முடிகிறது. என்னத்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இறுக்கமாக செயல்பட்டாலும் அவன் மனதளவில் நேசிக்கும் ஒருவரோ ஒன்றோ இல்லையெனில் அந்த இறுக்கம் மன நொறுக்கத்தை தந்துவிடும் என்பது இங்கு வெள்ளிடை மலையாகிறது. அடுத்ததாக உதவி எனும் ஒரு குறுங்கதை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடயத்தில் மாறுபட்ட பார்வை இருக்கும் என்ற ஒரு கருத்தின் வெளிப்பாடாகும். இக்கதையில் ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு படத்தை காட்டி மாணவர்களின் கருத்தை கலந்துரையாடுவார். அப்பொழுது ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறான கருத்துக்களை முன்வைப்பர். அதிலும் ஒரு மாணவனின் கருத்து மனதளவில் மறக்க முடியாத ஒரு தனிப்பட்ட உண்மை கதையாக அமைந்து வகுப்பையும் ஆசிரியரையும் நிலைக்குலைய வைத்தது. கடலில் இரு கரங்கள் தூக்கி ஒருவர் தத்தளிக்கும் ஒரு படத்தை ஆசிரியர் காட்டிய பிறகு செல்வராஜ் எனும் ஒரு மாணவனின் பார்வையும் கருத்தும் மட்டும் அவன் அண்ணனின் நிரப்பை ஞாபகப்படுத்தியது. இதன் வழி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடயத்தில் தனிப்பட்ட பார்வையும் அனுபவமும் இருக்கும் என்பதை அறிய முடிகிறது. அதோடு ஒரு கற்றல் கற்பித்தலின் வழி ஒரு கருத்தை உள்ளதை உள்ளவாறு மாணவர்களிடம் கற்பிப்பதோடு மாணவர்களின் மாறுபட்ட பார்வைகளையும் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளையும் அறிய முடிகிறது. மேலும் இது போன்ற சில கதைகளை பற்றி என் தோழி தொடர்ந்து எடுத்துரைப்பார். நன்றி தோழி. இத்தொகுப்பில் உள்ள 50 கதைகளின் வழி 50 வெவ்வேறான வாழ்வியல் சூழலை நம்மால் பார்க்க முடியும். அதில் உங்கள் விருப்பம் எனும் குறுங்கதையில் சமுதாயத்தின் அவலத்தை மிக அழகாக சுட்டி காட்டியிருப்பார் எழுத்தாளர். அதாவது இக்கதையில் மகிழன் எனும் கதாபாத்திரம் வானொலி அறிவிப்பாளராக உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். 22 ஜூன் அதாவது நடிகர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படங்களின் பாடல்களை ஒளிபரப்புகின்றார் மகிழன். மேலும் நிகழ்ச்சியின் இடையே நடிகரை பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக கோர்த்து நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி வருகின்றார். அன்றைய நிகழ்ச்சி மக்களின் பாராட்டு மழையில் மூழ்கி இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் மகிழனின் தந்தைக்கு மட்டும் அதில் சிறிதும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. சினிமா பித்து கொண்டிருக்கும் மக்களிடம் இன்னும் சினிமாவை பற்றிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக நிகழ்ச்சியின் இடையே மலேசிய தமிழ் எழுத்தாளர்களையும் அவர்களின் படைப்புகளையும் சொல்லலாமே என்ற ஒரு சிந்தனையை விதைக்கின்றார்.
நிகழ்ச்சிக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகிழன் தம் அடுத்த நிகழ்ச்சியில் மலேசிய எழுத்தாளரான ரே கார்த்திகேசு அவர்களின் படைப்பினை முன்வைத்து நிகழ்ச்சியை வழங்கினார். ஆனால் வானொலி நிர்வாகி மகிழனை அழைத்து, இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக மாற்றுங்களே என்று உத்தரவிடுகின்றார். இதோடு இக்கதையை முடிவடைய செய்கின்றார் எழுத்தாளர். இக்கதையின் வழி நூலாசிரியர் பல உண்மைகளை முன்வைத்துள்ளார். சினிமா என்பது ஊறுகாய் போலதான் இருக்க வேண்டும், அதுவே உணவாகிடக் கூடாது என்று வலியுறுத்துகின்றார். இன்றைய காலத்தில் பலர், முக்கியமாக இளைஞர்கள், சினிமா பாடல்கள், காட்சிகள் என அதிலேயே மூழ்கி தங்களின் சுய அடையாளத்தையும் மறந்து போய்விட்டனர். அது மட்டும் இல்லாமல் இக்கதையின் வழி வானொலி ஊடகத்தின் போக்கினையும் எழுத்தாளர் சுட்டிக்காட்டுகின்றார். மக்களுக்கு நல்லவற்றை கொடுப்பதை காட்டிலும் ரேட்டிங்கில் தாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே ஊடகங்களின் தலையாய நோக்கமாக அமைகின்றன. மற்ற ஊடகங்களைப் போல் அரசாங்க வானொலியும் சினிமாவையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சமுதாயத்தை சினிமா பித்தர்களாக மாற்றி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றது. அடுத்து தீரா நோய் கண்டுகொண்டேன் போன்ற குறுங்கதைகள் இன்றைய இளைஞர்களின் போக்கினை எடுத்து காட்டுகின்றன. இரு கதைகளிலும் பள்ளி பருவத்தில் மாணவர்கள் கல்வியை நாட்டம் செலுத்தாமல் காதல் மோகத்தில் இருக்கின்றனர். இங்கு நூலாசிரியர் நகைச்சுவை மிக்க ஒரு அழகான கூற்றினை பதிவு செய்கின்றார். அதாவது, கொடும் நோய் கொரோனாவுக்கு கூட மருந்து கண்டுபிடித்து விடலாம், பள்ளி வயதில் அருவும் காதல் நோய்க்கு நிவாரணி காண்பது என்பது அரிதுதான் போலும் என்கிறார். இக்கதையில் பிள்ளைகளின் மீது பெற்றோரின் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, கல்வியில் நாட்டம் செலுத்தாமல் காதல் மோகத்தில் இருக்கும் மாணவர்களின் போக்கு, ஆண் பெண் உறவில் கட்டுப்பாடற்ற நிலை ஆகியவற்றை எழுத்தாளர் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துள்ளார். தொடர்ந்து சுவாமி ஜாலியானந்தா எனும் குறுங்கதையும் மனதை ஈர்க்கும் வகையில் இருந்தது. கதையின் தலைப்பே மிக சுவாரஸ்யமாக இருப்பது மட்டும் இல்லாமல் கதையின் கரு மிக அற்புதமாகவே இருந்தது. முதலாம் ஆண்டு மாணவர்களை தமிழ் பள்ளியில் சேர்க்கின்ற இயக்கம் ஒன்று சுவாமியை நாடி செல்கின்றது. அவர்களை கண்டதும் சுவாமி ஆச்சரியப்பட்டு தம்மால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அதற்கு சுவாமி, உங்களை காண நூற்று கணக்கில் மக்கள் வருகின்றார்களாம், அவர்களிடம் இந்த கையேட்டினை கொடுத்து விட்டு இதனை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லணும், அது போதும் சுவாமி என்று வந்தவர்களில் ஒருத்தர் கூறுகின்றார். இக்கதையை நான் வாசிக்கும் பொழுது நகைச்சுவையாக இருந்தாலும் சிறிது வருத்தம் எட்டி பார்த்தது என்ற உண்மையை நான் சொல்லதான் வேண்டும். ஏனெனில் தாய்மொழி கல்வி கற்க தமிழ் பள்ளிக்கு அனுப்புமாறு சாமியார்களிடம் கையேட்டினை கொடுத்து கூப்பிட வேண்டிய ஓர் அவல நிலை ஏற்பட்டு விட்டதை இங்கு பார்க்க முடிகின்றது. மொழி பற்றை காட்டிலும் சமயம், நம்பிக்கை, சடங்கு, சம்பிரதாயம் ஆகியவற்றில் நம்மூர் காட்டும் பற்று பன்மடங்காக உள்ளதை எழுத்தாளரை கதையின் வழி பதிவிடுகின்றார். இதனை தவிர்த்து இத்தொகுப்பில் உள்ள மற்ற கதைகளும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டின. அடுத்த தேர்தல் எனும் குறுங்கதையில் நாட்டு தலைவர்களை அதிகம் எதிர்பார்த்து ஏமாறும் ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கலாம். தங்களின் ஆட்சியை தக்க வைப்பதற்காக மக்களை பகடை காய்களாக பயன்படுத்தும் சில தலைவர்களின் சூழ்ச்சியை எழுத்தாளர் சுட்டி காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் லட்சியம் நிறைவேறியதும் உதவி புரிந்த மக்களை மறந்தும் போய்விட்டனர். தொடர்ந்து அறிவியல் நுட்பமான கதைகளும் இக்குறுங்கதை தொகுப்பில் உள்ளன. உதாரணத்திற்கு ஈ கோளை என சொல்லப்படும் குறுங்கதை கிருமி தொடர்பான ஒரு குறுங்கதையாகும். இக்கதையில் ஈ கோளை கிருமியின் இரண்டு தன்மையை எழுத்தாளர் முன்வைத்திருப்பார். அதாவது, இந்த ஈ கோளை எனப்படும் கிருமியானது மனிதர்களின் குடலில் இயல்பாகவே இருக்கும் என்பதையும் அதனால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதுவே அந்த கிருமி கலந்திருக்கும் உணவையோ தண்ணீரையோ நாம் அருந்தினால் வாந்தி வேதி என பல இன்னல்களுக்கு நாம் தள்ளப்படுவோம் என்ற செய்தியையும் கதையின் வழி குறிப்பிட்டுள்ளார் எழுத்தாளர். ஆசிரியருக்கு பல இலக்கணம் கூறிய தொல்காப்பியம் ஈதல் இயல்பு என்று தொடங்கும் நூற்பாவில் ஆசிரியர் பாடம் கூறும் இயல்மையை எடுத்துரைக்கிறது. படிப்பில் பல்லுரை பயின்ற நாவினன் புகழ்ந்த மதியில் பொருந்தும் ஓரியில் தெளிந்த அறிவினன். அதாவது, ஆசிரியர் கூற வரும் கருத்தோ அல்லது பொருளையோ மாணவர் புரிந்து கொள்ளும் வகையில் தக்க உவமை உவமயங்களுடன் விளக்கமுறை கூறி
மாணவரின் ஐயத்தை தெரியப்படுத்தியதலே ஒரு நல்ல ஆசானின் பண்பு நலனாகும். அது போலவே இப்புத்தகத்தில் உள்ள கதைகள் 3-4 பக்கங்களில் இருந்தாலும் கூட வாசகத்தில் பல சமுதாய சிந்தனைகளையும் கருத்துகளையும் உணர்வுகளையும் மிக எளிய முறையில் பதிய செய்துள்ளன. வாழ்க்கையோடு தொடர்புடைய கதைகளாகவே இருப்பதனால் இக்குறுங்கதைகள் நம் மனதில் இருக்கும் முறையிலும் அமைந்துள்ளன. மேலும் இக்கதைகள் யாவும் எளிய மொழி நடையில் மலேசிய மணிவாசனைகளுடன் கலந்திருக்கின்றன. இக்கதையில் வரும் கதாபாத்திரங்களுக்கு எழுத்தாளர் வழங்கிய பெயர்களும் ரவி, குமார், பிரியா, மணி என்றில்லாமல் மகிழ்நன், தமிழன்பன், நெடுமாறன், மதிவாணன், அருணன் என்ற அழகிய தமிழ் பெயர்களை சூட்டியுள்ளார். ஆகவே இந்நூலை அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்பதே எங்கள் இருவரின் அவாவாகும். இறுதியாக இந்த நூலை பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பளித்த அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் எழுத்தாளர் திரு பச்சைபாலன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நானும் என் தோழியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நூல் வாசிக்கும் பழக்கத்தை மண்ணில் விதையுங்கள், அது நல்ல மனிதர்களை உருவாக்கும் என்ற ஆணித்தரமான கருத்தையும் கற்றல் கற்பித்தலில் நிகழும் மாற்றங்களை எடுத்துரைத்தும் ஒத்திசைவோடு மலேசிய தமிழில் பேசிய மாணவியர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கலந்துரையாடலுக்கான நேரம். இன்று நம்மிடையே நூலாசிரியர் பச்சைபாலன் அவர்களும் இணைந்திருக்கிறார். பார்வையாளர்கள் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். ஒரு 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 ஐயவினா, நூல்களின் நகரம் என்று எந்த நகரத்தை ஆசிரியர் திரு பச்சைபாலன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? அனைவருக்கும் வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி ஏற்பாட்டில் நடைபெறும் நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்ச்சி இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல் அறிமுகம் குறித்து பேசிய ரோஷினி துர்கா தியாகராஜன், யோகிதா சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏற்பாட்டு குழுவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, முதன்முறையாக நூலை பற்றிய கருத்துக்களை கேட்கின்றேன். நூல்களின் நகரம் என்பது கற்பனையில் உருவான நகரம் தான். இன்றைய நிலையிலே வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டது. எனவே அப்படி ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனையில் ஒரு நகரத்தை உருவாக்கி பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு அது சுவையான கற்பனையாக இருந்தது. அந்த மாதிரி நகரங்கள் இந்த உலகத்திலே சில இடங்கள்ல இருக்கின்றன. டோக்கியோ அல்லது கொரியா நாடுகள்ல பாத்தீங்கன்னா புத்தகத்தை நேசிக்கின்ற சமூகத்தை பார்க்கின்றோம். ரயில் பயணங்கள் போது கூட புத்தகத்தை படித்து விட்டு பிறகு இறங்கி அங்க இருக்கின்ற குறைய புத்தகத்தை போட்டு போறாங்களாம், பத்திரிகையை போட்டுட்டு போறாங்களாம். அதை வைத்துக் கொண்டு அதை கொஞ்சம் பெரிதாக்கி இப்படி ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற அந்த முதல் கதையை எழுதியிருந்தேன். அதே நூலின் தலைப்பாக வைத்திருக்கின்றேன். நன்றி ஐயா. சார் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த நூல்களின் நகரம் அப்படிங்கிற இந்த தகவல அந்த கதையில இருந்து கேக்குறப்ப மூவாவினுடைய தாக்கம் உங்களுடைய கதையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன வைக்குது? ஏன்னா மூவா கேட்டா ஒரு ஒரு மக்கள் எப்படி இருக்கணும், ஒரு படித்த சமூகம் எப்படி இருக்கணும், அது எப்படி இயங்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். மூவாவினுடைய தாக்கம் தங்களுடைய எழுத்துக்கள்ல இருக்கா? நிச்சயமாக, சரியா சொல்லிட்டீங்க, சரியா சொல்லிட்டீங்க. ஒரு 17-18 வயதில் மூவா நூலை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். ஆக அந்த தாக்கம் மொழி நடை சொல்ல முடியாது, ஆனா அவருடைய சிந்தனைகள் தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. நூல் என்பது இலக்கியம், மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்ல வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர் கதைகளை படைத்திருப்பார். அதே எண்ணத்தோடு தான் நானும் நூல்களை படைக்கின்றேன். எளிய தமிழில் கொஞ்சம் ஈர்ப்பாக அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை சிந்தனை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதி கொண்டிருக்கின்றேன். சரியாக சொன்னீர்கள், மூவாவின் தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அவருடைய கொள்கையிலும் எனக்கு வந்து உடன்பாடு. நன்றி. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் சார். முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் அருள்நாதன் சார் அவங்களோட அந்த கல்வியல் கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள்லாம் இங்க வந்தப்ப அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அறச்சீற்றம் இருந்தது. நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி அறிந்து கொள்கிறோம், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ அடுத்த நொடி எங்களுக்கு தெரிகிறது, ஆனால் மலேசிய தமிழர்களை குறித்து நீங்கள் அறியவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் அவர்களுக்குள் கொப்பளித்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு உங்க எழுத்து சொல்லுகிறது, அல்லது எழுத்தாளராக நீங்க எப்படி பேச நினைக்கிறீங்க, அதை பதிவு பண்ண நினைக்கிறீங்க? தொடக்கத்தில் இருந்தே நாங்க வந்து மலேசிய மண்ணில் வாழ்ந்தால் கூட தமிழகத்தின் தாக்கம் இல்லாமல் வாழ முடியாது. தோட்டப்புறத்திலே வாழ்ந்தோம்,
அது பார்த்தா ஒரு கிராமம் போலதான் இருந்தது. ஆடு மாடுகள் இருந்தன, பள்ளிக்கூடம் இருந்தது, கோயில் இருந்தது. அங்க தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்தை நகல் எடுத்து வைத்தது போல் தமிழ்நாட்டிலும் மலேசியாவில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய இலக்கியம் எல்லாமே தமிழ்நாட்டை பார்த்து அதைப்படித்தான் வளர்ந்தோம். ஆக தாக்கம் அதிகமாக இருக்கிறது, நாங்கள் கவனிக்கின்றோம், தொடர்ந்து இப்பொழுது தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கோம். ஆனா தமிழகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள், வெளி உலகத்தில் வெளிநாடுகள் வாழ்கின்ற தமிழர்களை பார்க்கின்றார் என்பது அது அவங்க வாழ்க்கை போராட்டம், அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழர்களை அந்த உணர்வு பூர்வமாக நாம் இணைந்திருக்கின்றோம், நிச்சயமாக பிரிக்க முடியாது. இலக்கியமாகட்டும், பண்பாடு, கலை எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மேற்கோள், நாங்கள் கவனிப்பது தமிழகத்தை கவனிக்கின்றோம். ஆனால் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்றோம். அதிலிருந்து எது தேவையில்லையோ நீக்கிவிட்டு எங்களுக்கு தேவையானதை, இந்த மண்ணோடு கலந்திருக்கின்ற அந்த பண்பாடுகளை நாங்கள் வளர்த்தெடுக்க நாங்கள் முயல்கின்றோம். சார், குறுங்கதையை பற்றி சொல்லலாம். சில அந்த ஒரு கேள்வி எது பார்த்தீங்க, குறுங்கதை எழுதுகின்றீங்க, சிறுகதை எழுதவில்லைன்னு கேட்கலாம். சரி, நம்ம வாழ்க்கை முழுதும் கதைகளால் நிரம்பி இருக்கிறது, எல்லார் வாழ்க்கையின் இடுக்குகளிலும் கதைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லாமே சிறுகதையாக எழுத முடியாது. மனக்குளத்திலே கல்லெறிகின்ற சில சிந்தனைகளை வந்து நாம் வந்து குறுங்கதை என்ற வடிவத்தில் இறக்கி வைக்கலாம். அது வந்து சிறுகதையாக எழுதுகின்ற அளவுக்கு அது உள்ளடக்கம் அதிகம் இருக்காது. ஆக அந்த வேளையிலே நாம் வந்து ஒரு சிந்தனையை, ஒரு சிந்தனை தெரிப்பை நாம் குறுங்கதையாக தர முடியும். அந்த நோக்கத்தில் தான் 100 வாரங்கள் எழுதினேன். இது முதல் புத்தகம், நூல்களின் நகரம். இன்னொரு புத்தகம் முரண் என்ற தலைப்பிலே, அது 51 கதைகள் அடங்கிய தொகுப்பு, இன்னொரு தொகுப்பும் வெளியிட்டேன். நான் மிகவும் மனம் ஒன்றி எழுதிய கதைகள். அங்கு உங்க பேசியவர்களும் இருவருமே வந்து அந்த கதையை உள்வாங்கிக் கொண்டு நன்றாக சொன்னார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர் கருத்து கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா, நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? ஐயா நினைக்கிறேன் அந்த நந்தன் மூலமா வந்து இங்க உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர்கள் அப்படின்னு ஒரு 20 பேரை அழைச்சிட்டு போனாங்க. 2012 நீங்க சொல்ல போது தமிழ் எனக்கு ரொம்ப, இந்த ரெண்டு குழந்தைகள் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தியா. நாங்க 2000 சொல்றது வந்து 2023 அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த மலேசிய தமிழை கேட்கவே சந்தோஷமா இருந்தியா. அந்த சமயம் நாங்க வந்திருந்தோம் ஆகஸ்ட் 17, 18, 19 3 நாட்கள் அங்க வந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடந்தது, அந்த பங்கேற்றோம் யா. அதே மாதிரி திரும்பவும் வந்து 2017 அதே மலையா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தேன். வந்து அது 17 வந்து மே 10 to May 17 வரைக்கும் நடந்தது. அதுல வந்து 3 நாட்கள் மலேசியால, 2 நாள் சிங்கப்பூர்ல நடந்தது. இப்ப இருக்க அதை பதிவு செய்யறேன் அப்படின்னா உங்களுடைய அதாவது அந்த மக்களுடைய ஈடுபாடு, அவங்க வந்து தமிழ் பேசக்கூடியது, அவங்க தமிழர்களை பார்த்த உடனே அவங்க தமிழர்கள்ட்ட இருந்து வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வப்படுறது. நீங்க சொன்னாங்க, அம்மா அழகா சொன்னாங்க, அருண்மொழி அம்மா. ஏன்னா நாங்க வந்து என்னன்னா மலேசியா பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கறது உண்மையில வருத்தப்படுறோம் முதல்ல. ஆனா நீங்க வந்து என்னன்னா தமிழர்கள் இருந்துதான் வந்தோம் அப்படிங்கிறத, துப்பல்குடி உறவு அப்படிங்கறத இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்காகவே வந்து என்னன்னா தமிழ் புத்தகங்கள் இப்ப சொன்னாங்க, மூவா புத்தகங்கள்லாம் இப்ப எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எப்படி வந்தது. அது வந்து புயலும் படகுண்டு காந்தேயருடைய புக் என்ன, எங்க காலேஜ்ல தான் நான் முதல்ல படிச்சேன், எங்க ஏஜே காலேஜ்ல தான் வந்து இப்போ இருக்கிற புக் புயலும் படகும் காண்டேகர் எழுதின புக்கு, மராட்டி எழுத்தாளர் காண்டேகர் எழுதின புக்கு, அதை காஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு தமிழகம் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கெல்லாம் வந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் இல்லையா. அந்த மாதிரி பல புத்தகங்கள் வந்து நடனை கல்லூரி இருக்கிறது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து மிக தெளிவாக அதை இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, குறுங்கதையா சொன்னா அந்த ஒரு பாயிண்ட் அடிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. அதை விட வந்து நீங்க பேச்சோட பேச்சா வந்து எவ்வளவு அருமையான வைரபுத்தருடைய வார்த்தையும் சொன்னீங்க, குளத்தில் கல்லறிந்தவர்கள், இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் அப்படி மாதிரி கல்லறிக்கணும், அதை பத்தி எப்படி சேரும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ரொம்ப நன்றி ஐயா, நல்ல ஆசிரியர்களை உருவாக்குங்க. ஆசிரியர்கள் தான் வந்து மிக முக்கியமானது. நான் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து 7 வருஷம் ஆச்சு பணி நிறைவு பெற்று, இன்னமும் வந்து எங்கள் கல்லூரியினுடைய உதவியினால் ஓப்பனா சொல்றேன், எங்கள் கல்லூரியில தான் பியூசி படிச்சேன், பிஎஸ்சி படிச்சேன், எம்பிஎ படிச்சேன், பிஹெச்டி படிச்சேன், ஒரு ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டேன். மூவாவை நாவலை வைத்திருக்கின்றோம். வாடாமலர் நாவல் தான் இங்க பாட புத்தகமா இருக்கிறது. ஏறக்குறைய 3000 மாணவர்கள் இப்பொழுது 2 ஆண்டு சேர்த்தால் 6000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்க தேர்வுக்காக. அடிப்படை தொடக்க மூவாவாக இருக்கட்டும், அதிலிருந்து அவர்கள் மற்ற திசைகளுக்கு போகட்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இன்னொரு ஆசிரியருக்கு இன்னொரு கேள்வி, உங்களுடைய இயற்பெயர் பாலகிருஷ்ணனா இருந்தாலும் பச்சைநாதன் அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய அண்ணன் பெயர் பச்சையப்பன், அவர் எழுத்தாளர், மிக இள வயதில் இறந்துட்டாருங்க அவரு. என் தாத்தா பெயர் பச்சையப்பன்,
என்னுடைய அண்ணன் பெயர் பச்சையப்பன், அவர் இறந்ததுனால அவர் வந்து அதிகமாக எழுதி சாதிக்க ஆசைப்பட்டார் இங்கயா, முடியாமல் போய்விட்டது. எனவே அவருடைய பெயர் பாதி, என் பெயர் பாதிங்கயா, பச்சை பாலன், பாலகிருஷ்ணன் பச்சை பாலன். நான் அண்ணனுக்காக எழுத தொடங்கினேன், அவர் அடைய வேண்டிய அந்த கனவுகளை நான் அடைய நினைத்தேன் ஐயா எழுத்துலகத்துல. அதனால்தான் பச்சை பாலன் வைத்துக் கொண்டேங்க. வித்தியாசமான பெயரா இருக்கும், அந்த மாதிரி பேர் இருக்க வாய்ப்பே இல்லைங்கய்யா. மிக மிக அரிதான பெயர் உண்மையிலே. பாலகிருஷ்ணன் இளங்கண்ணன் மாற்றிருக்கலாம் புனை பெயராக, பாலகிருஷ்ணன் இளங்கண்ணன் என்று பெயரை வைத்திருக்கலாம். பாலகிருஷ்ணன் ஆனா அண்ணன் நினைவாக அந்த பெயரை வைத்துக் கொண்டேன். இரு மாணவிகளும் ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா அழகா தெளிந்த நீரோடை போல அந்த விமர்சனம் அந்த கருத்தை பரிமாறிக்கொண்டார்கள். மிக சிறப்பாக இருந்தது. அந்த மாணவிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். நன்றி நன்றி. அவர் திரு பச்சைபாலன் அவர்கள் வந்து மலேசியாவில் ஐக்கு பகுதிக்கு ஒரு முன்னோடி. அவர் ஐக்கு துறையில் வந்து முதுகலை பட்டம் பெற்றவர். ஐக்கு வந்து தமிழில் மலேசியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர் ஒரு முதன்மையானவர். இந்த செய்தியும் இங்கே நான் பகிர்ந்து கொள்வேன். நன்றி. வினாக்களை தொடுத்த வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த குறுங்கதைகள், 50 குறுங்கதைகளை வந்து மிக அழகாக நமது சகோதரி ரோஷினி அவர்களும் யோகிதா அவர்களும் மிக சிறப்பாக சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி தாய் தமிழகத்துடைய பாதிப்புகள் வந்து உங்க குறுங்கதைகள்ல நிறைய இடத்துல கண்டிப்பா பாதிப்பு வந்து பிரதிபலிச்சிருக்குங்கிறத நான் கண்டிப்பா உணர்றேன். அதுல முக்கியமானது ஒன்று சொல்லணும்னா, சினிமாவை வந்து ஊறுகாய பயன்படுத்திக்கணும், உணவா பயன்படுத்திக் கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை வந்து கோடி பெறும். ஏன்னா தாய் தமிழகத்துல சினிமா மோகத்தினால இந்த கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறது இந்த மாதிரி கண்டராவியெல்லாம் நிறைய நடக்குது. எந்த உலக நாட்டிலையும் நடக்காத ஒரு கொடுமைகள், அதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்கள் சினிமா ரசிகர் மோகத்தினால நடக்கு. அதை நீங்க அழகா சொன்னீங்க, சினிமாவை ஊறுகாய மட்டுமே தான் பார்த்துக்கணும், உணவா எடுத்துக்க கூடாதுன்ட்டு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் தான் சொல்லுவேன் தாய் தமிழ்நாட்டில். ரெண்டாவது இன்னொன்று, தேர்தலை பத்தி சொன்னீங்க. தேர்தல் அது தலைப்பு என்னன்னா அடுத்த தேர்தல். அடுத்த தேர்தல் மட்டுமல்ல, எல்லா தேர்தல்களுமே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டாலுமே இங்க உள்ள அரசியல்வாதிகள் மக்களை வந்து எடுத்து கதைகளையும் சொல்லியிருக்கீங்க. அது மாறணும்னா எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆகணும்னு எங்களுக்கும் புரியல. ஒவ்வொரு தேர்தலையும் இது பாடசாய மக்களை ஏமாத்தி 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 தான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. மலேசியா மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு நகரமா மட்டும் இந்தியா இருந்திருக்குமானா மிகப்பெரிய உலகத்திலேயே அழிக்க முடியாத வல்லரசா என்னைக்கோ மாறி இருக்கும். அதையெல்லாம் கெடுக்கிறது அரசியல்வாதிகள்ங்கிறத நீ அழகா சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமானது, நூல் வாசிப்பு வந்து ரொம்ப அருகி விட்டதுங்கிறத ஆயுதம் தொடர்ந்து நூல் வாசிப்புக்கு தேவையான கருத்துக்கு நன்றி ஐயா, கருத்துக்கு நன்றி. சினிமா என்பது நீங்க சொல்றது போல சினிமாவின் தாக்கமும் மலேசியாவில் மிக அதிகமாக இருக்கிறது. மலேசியாவில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தாக்கம் அளவு நிச்சயமா அதிகமாக இருக்கிறது. அதுல அதை விட்டு நீங்க வந்துட்டு எழுத்துக்கள் மூலமாக இந்த மாதிரி இலக்கியத்தின் மூலமாக சிந்தனையை பரப்பி கொண்டிருக்கோம், அதுதான் செய்ய முடியுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து பணியாற்றுங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கருத்துங்கய்யா, அதையும் சொல்லிடுறேன். அதாவது தாய் தமிழகத்திலும் தோட்ட தொழிலாளர்களா நீங்க அங்க போய் உங்களுடைய கடினமான உழைப்புனால இன்னைக்கு அந்த மலேசியா நாட்டுல வந்து ஆட்சி மொழியாகவும் எல்லா உயர் பதவிகளும் நம்ம தமிழர்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் தேச இந்த தாய் தமிழ் உறவுகள் அங்க போய் நீங்க பண்ண கடினமான உழைப்பு தான். அந்த உழைப்புக்கு வந்து என்னைக்குமே நாங்க வந்து தலை வணங்குகிறோம். இதையே வந்து நம்ம வைரமுத்தை எழுதுன மாதிரி, கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி, கரும்பு காட்டில் இரும்பு மனிதர்கள் மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை நீங்கள் எழுதுனுங்கிறது என் தாழ்மையான விண்ணப்பங்க. உங்களுடைய கருத்துக்கள் மிக அருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கருத்துக்கு நன்றிங்க. மற்றவர்கள் எதுவும் கருத்து இருந்தால் கூறலாம். வேறு கருத்துக்கள் வினாக்களை தொடுத்த பார்வையாளர்களுக்கும் அனுபவத்தை விடைகளாக்கி தந்த நூலாசிரியருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக நிகழ்வு குறித்த கருத்துரை. கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
மேடம் அவங்க மாணவர்கள் மேஜர் இளங்கோவன் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களுடைய இரண்டு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நம்முடைய நூலாசிரியர் பச்சைபலன் அவர்களின் இந்த புத்தகத்தை, குறுங்கதைகளை பற்றி மிக தெளிவாக அதை படிக்க வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும் ஆர்வத்தை ஊட்டும் வகையில் இன்று கருத்துரை வழங்கிய இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற நூலாசிரியர் பச்சைபலன் அவர்களுக்கும் நன்றி. மலேசிய நாட்டில் மிக சிறந்த இலக்கியவாதியாகவும் மாணவர்களிடையே தமிழ் இலக்கிய பாடத்தை எடுத்து இங்கே வந்து அது வந்து ஒரு தேர்வு தான், எடுக்கலாம் இல்லாட்டி இல்லை. ஆனால் ஐயா பச்சைபலன் கொண்டு எடுக்கின்ற முயற்சி இந்த நாட்டு எங்கள் நாட்டில் இப்பொழுது அவர் சொன்னது போல ஏறக்குறைய 6000 மாணவர்கள் இந்த பாடத்தை எடுத்து தமிழ்நாட்டு இலக்கியங்களையும் மலேசிய தமிழ் இலக்கியங்களையும் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு பணி தொடரும் என பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்தபடியாக மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அழைக்கின்றோம். நூலாசிரியர் திரு பச்சை பாலன் அவர்களை பற்றி, அந்த நூல்களின் நகரம் பற்றி கருத்துரை வழங்கிய இரு மாணவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் அதே வேளையில், குறிப்பாக திரு சவுந்தரவாண்டியன் அவர்கள் சொன்னது போல 50 கதைகள் ஒரு நூலாகவும் இன்னொரு 51 கதைகள் வேறொரு நூலாகவும் வெளியிட்டிருப்பதாக அறிகிறேன். குறிப்பாக அந்த அடுத்த தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு உலகம் முழுவதும் அரசியல்வாதிகள்லாம் ஒரே இனமாகத்தான் இருக்கிறார்களா, மக்களை பகடைக்காலாக பயன்படுத்திய அந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தைத்தது. இந்த ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையிலே எழுத்தாளர் அதை எழுதியிருக்க கூடும் என்று நம்புகிறேன். பொதுவாக மற்றபடி தமிழ் வளர்க்கும் தமிழை தமிழ்நாட்டில் வளர்ப்பதை விட அயல்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை நேசித்து வாசித்து சுவாசித்து நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு கதைகளுமே மிக அற்புதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய எழுத்து பணிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டு. நன்றி. கருத்துரையாளர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். அடுத்ததாக முறையாக நன்றி நவில வருமாறு திரு மா சிவஞானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 154. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைகளுக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளர்களாக நம்மிடையே மலேசிய இப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர்கள் செல்வி ரோஷினி துர்கா தியாகராஜன் மற்றும் செல்வி யோகிதா சரவணன் இருவரும் இணைந்து நா பச்சைபாலன் அவர்கள் இயற்றிய நூல்களின் நகரம் என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார்கள். 50 குறுங்கதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு, 192 பக்கங்கள் கொண்ட பனுவல், ஓரிரு சொற்களை கதை தலைப்புகளாக கையாளும் பான்மை பூமணியின் கதை தலைப்புகளுக்கு இணையானது, நூல் வாசிப்பின் முக்கியத்துவம் நவீன காலத்திலும் நூல் வாசிக்கும் பழக்கத்தை குறைக்கும் நூல்களின் நகரம் என்னும் கதை, ஸ்பெயின் ஜெர்மன் போன்ற இடங்களில் எலும்பு கூடுகளின் தொன்மை, வரலாற்று செய்திகளை காட்சிப்படுத்தும் எலும்பாலயமும், பிணங்களை அடக்கம் செய்யும் மனிதனின் மனமும், பூனையிடம் தோற்று போகும் இறுக்கம் என்னும் கதை, சமூக அவலங்களை சுட்டிக்காட்டும் சினிமா தொடர்பான செய்திகளை கூறும் உங்களின் விருப்பம் கதை, காதல் மோகத்தின் மயக்கத்தை தீரானோய் கண்டுகொண்டேன் என்னும் கதையும், ஆட்சி பொறுப்பில் இருக்கும் தலைவர்களின் சூழ்ச்சியை வெளிக்காட்டும் அடுத்த தேர்வு என்னும் கதையும் என்றெல்லாம் மலேசிய தமிழில் பேசிய செல்வி துர்கா தியாகராஜன் மற்றும் செல்வி யோகிதா சரவணன் இருவருக்கும் நன்றிகள். இன்றைய நிகழ்வில் நூல் ஆசிரியரோடு கலந்துரையாடிய மேஜர் இளங்கோவன், ராமசாமி, சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய இந்நூலாசிரியர் நா பச்சையப்பன் நா பச்சைபாலன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மலேசியாவை சார்ந்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் புத்தக வாசிப்பு என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.